எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு முழு பச்சை பயிரை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதாவது வெயிலில் வச்சிங்கன்னா 6 மணி நேரத்துலேயே சீக்கிரமாக ஊறிடும். ஸோ இப்போ ஊறின அந்த பச்சை பருப்பை வந்துட்டு தண்ணியெல்லாம் வடித்து கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்சி மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு தேங்காய், இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா பல்ஸ் பண்ணிக்கலாம். பல்ஸ் பண்ணிங்கனாக்கா இந்த பச்சை பயிரை எல்லாத்தோடையும் சேர்ந்து கொஞ்சம் பொடியாகிடும். பொடியானதுக்கு அப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு கப்பு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். நான் முதல்ல 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மிச்சம் 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தோசை மாவு பதத்தில் இருக்கும். இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து இந்த மிக்சியை கழுவி ஊற்றிருக்கேன். ஸோ மொத்தமாக 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ இதை வச்சு நம்ம தோசை சுட்டுக்க வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான, நம்ம எப்போ தோசை பார்க்குற மாதிரி. ஸோ ரொம்பவே ஈஸியான, ஹெல்த்தியான ஒரு கேழ்வரகு பச்சைப்பயிறு தோசை ரெடி. ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் லாஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.